திருச்சி விமான நிலையத்தில் பயணிகளை இறக்கி விடவாவது ஆட்டோக்களை அனுமதிக்க வேண்டும் என விமான நிலைய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளேன். திருச்சி எம்பி பேட்டி. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்சி எம்பி துறை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியர், விமான நிலைய இயக்குநர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆன ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் திருச்சி விமான நிலைய ஓடுதள பாதை விரிவாக்கம் குறித்தும் பயணிகளுக்கு செய்ய வேண்டிய வசதிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. திருச்சியில் புதிய முனையம் கட்டப்பட்டுவிட்டது. ஆனால் ஓடுதள பாதை இன்னும் விரிவுபடுத்தப்படவில்லை. ஓடுதள பாதையை விரிவுபடுத்தினால்தான் கூடுதல் விமானங்கள் இயக்கப்பட முடியும், பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே ஓடுதள பாதைக்கான நிலத்தை கையகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. பயணிகள் உடன் வருபவர்களுக்கு கழிவறை வசதி போதுமான வகையில் இல்லை, அதை அமைத்து தர வேண்டும் என்பது குறித்தும் கூறினேன். இந்தியாவில் உள்ள எந்த விமான நிலையத்திலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆட்டோக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. எனவே பயணிகள் மற்றும் பயணிகளுடன் வருபவர்களின் வசதிக்காக தற்பொழுது பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இன்று 3 பேருந்துகள் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. வரும் காலத்தில் பயணிகள் பயன்பாட்டிற்கு ஏற்ப அதன் எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும். திருச்சி விமான நிலையத்தில் பயணிகளை இறக்கி விடவாவது ஆட்டோக்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளேன். இது குறித்து இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றார். நீங்க நடந்து வர வேண்டிய சூழ்நிலை, சாதாரண ஜனங்களுக்கு வந்து நீங்க அந்த கார் வசதி இல்லாதவங்களுக்கு கஷ்டம், ஏன்னா ஆட்டோக்கள் உள்ள விடுறது கிடையாது. இப்ப அதனால வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம ஓரளவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பாக நம்ம வந்து இப்ப இன்னைக்கு தான் வந்து புதுசா வந்து 3 பஸ் விட்டுருக்குறாங்க. நீங்க ஏர்போர்ட் உள்ளே வந்து பேசஞ்சர்களையும் அவங்கள போய் விட்டுட்டு அவங்களை ஏற்றிட்டு போறதுக்கும் கிட்டத்தட்ட 3 பஸ்கள் விட்டுருக்குறாங்க. அடுத்து அந்த விமான பயணிகளுடைய கோரிக்கையை வச்சு கூடுதல் அந்த பஸ் சேவையை வந்து கூட்டுறேன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஆட்டோக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்கள் உள்ளே வர்றது கிடையாது. இந்தியாவில் இருக்க எந்த ஏர்போர்ட்டையும் ஆட்டோக்கள் உள்ளே விடுறது கிடையாது. அதாவது வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காண்டி விடுறது கிடையாது அது. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆட்டோ ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த ஏர்போர்ட்டுடைய உள்ளே வந்து வர முடியும், அந்த ட்ராப் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட இது வந்து நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அவங்க வந்து அந்த பேசஞ்சர்ஸ் இது பண்ணுறதுக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அதையும் வந்து கண்டிப்பாக வந்து பரிசீலனை பண்ணுறா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிறைவான ஒரு கூட்டமாக முடிஞ்சது. எனக்கு என்னென்னா, திருச்சி விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதல் விமான சேவைகள் வரணும். இப்போ நம்முடைய சென்ற மாதம் விமான போக்குவரத்துறை அமைச்சரை போய் சந்திச்சு நான் பேசியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போன வாரம் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அபுதாபிக்கு வந்து 4 விமான சேவைகள், கூடுதல் விமான சேவைகள் ஒரு வாரத்துக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அது மாதிரி வந்து நம்முடைய திருச்சி விமான நிலையம், நம்முடைய திருச்சி மாத்திரம் கிடையாது, சுற்றி இருக்கிற தஞ்சாவூர், பெரம்பலூர், கரூர் போன்ற மாவட்டங்களை சார்ந்த மக்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் திருச்சி கிழக்கு பகுதியில் ஈபி ரோட் சாலையில் குருவியில் கலப்படங்கள் 100 மேற்பட்டவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க காற்றுல. ஸோ இதுக்கு வந்து மாநகராட்சி வந்து எத்தனமான போக்குவரத்து இந்த கிழக்கு வந்து குற்றம் காட்டுறாங்க. இல்லை, இது நீங்கள் விமானம் இந்த இது பற்றி கேளுங்க. ஜஸ்ட் இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு அந்த யார் முக்கியமான வேலை, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய வேலை, இந்த 1 மாதத்துக்கு நிறைய வேலை நம்ம பண்ணியிருக்கோம். இது குறித்து எதை கேளுங்க. நீங்கள் தயவுசெய்து இன்னொரு தடவை நீங்கள் அடுத்து நாளைக்கோ நம்ம வேறு செஞ்சு நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். சரி சரி. இல்லை, அதை வந்து அதை மூடி வச்சிருக்கிறாங்க. அதை வந்து என்னென்னா, அவங்க விமானம் அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியாவில் முடிவு பண்ணுவாங்க. நம்ம எதுவும் கிடையாது, நம்ம அதை கையில் அதில் கிடையாது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க அவங்களுடைய விமானம் அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதை முடிவு ஆகலை, பட் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் அடுத்த அந்த அதிகாரிகிட்ட கேட்குறேன். அந்த பழைய விமானம் அந்த ஏர்போர்ட் பில்டிங் வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன கமர்ஷியல் யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்களே ஏதாவது யூஸ் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக நான் கேட்குறேன்.